வணக்கம் தோழர்களே, பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 247 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் நேற்று சனிக்கிழமை மத்திய கசாவில் உள்ள நுசரெத் என்ற ஒரு மார்க்கெட் பகுதியில் மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இணைந்து நடத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அந்த தாக்குதலில் குறைந்தது 247 பேர், சற்று முன்வரையிலான கணக்கில் படி 247 பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 400க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கு மிக முக்கியமாக திட்டம் வகுத்து கொடுத்தது, களத்திலிருந்து வேலை செய்ததாக அமெரிக்காவை அனைவரும் கூறுகிறார்கள். அதில் மிக முக்கியமாக அமெரிக்கா கொண்டு வந்து சேர்த்த அந்த மிதக்கும் துறைமுகம் மிக முக்கியமான ஒன்றாக செயல்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். இதன் தகவல்களைத்தான் இப்போது நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், நேற்று நடந்த இந்த நிகழ்வு அப்படின்றது உலகம் முழுக்க ஒரு பயங்கரமா அதிர்ச்சி கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் நாங்கள் ஒரு 4 பேரை மீட்டுட்டோம் அப்படின்ற ஒரு இடத்தோட அவங்க நிப்பாட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கா அந்த குறிப்பிட்ட துறைமுகத்தை வந்து நாங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு வெளியில கொண்டு வந்து அந்த 4 பேரை கொண்டு போறதுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர நாங்க யாரையும் அங்கேருந்து எடுத்துட்டு போகல, உள்ளுக்குள்ள கொண்டு போகல துறைமுகத்துல இருந்து அப்படின்னு. இது என்ன நடந்திருக்கு, இதனோட ஃபேக்ட் என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த மிதக்கும் துறைமுகத்திலிருந்து வந்து உதவிகள் உதவி பொருட்கள் வந்து கொண்டு வந்தத வாகனம் வந்து உள்ளுக்கு வந்திருக்கு. அந்த வாகனத்திலிருந்து உள்ளுக்கு வந்து தான் சிவிலியன் உடையணிந்து உள்ளுக்கு வந்தவர்கள் தான் வந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக வந்து பயன்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் தகவலாக இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக போர் விதிகளை முழுமையாக மீறின செயல். முதல்ல வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து பண்ணக்கூடாது. சர்வதேச அரங்கில்ங்கிறது ஒரு ஒரு போருக்குன்னு வந்து ஒரு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு. அந்த விதிகள் பிரகாரம் இயங்குனீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை வந்து நீங்கள் ஈடுபடக்கூடாது. ஏன்னா உதவி பொருட்கள் கொடுக்குறங்கிற பேரில் வந்து நீங்கள் நேரடியாக போரில் சம்மந்தப்படுறதுங்கிறது ஒரு சர்வதேச விதிகளுக்கு புறம்பானது. நீங்கள் நேரடியாக வந்து போருக்காக நாங்கள் வந்து இந்த தயாரிப்பு பணியில் ஈடுபடுறோம்னு சொல்லி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து லெஜிட்டிமேட் டார்கெட் ஆகுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏமாற்று வேலைகள் வந்து பண்ணுறீங்க. இப்போ அமெரிக்காவுடைய டிப்ளமசி உறவுகளும் சரி, இந்த மாதிரியான பிரச்சனைகளை பொறுத்தவரையிலையும் சரி, அமெரிக்காங்கிறது முழுமையாக வந்து ஒரு ஒரு ரோக் ஸ்டேட்டு, அதாவது ஒரு ரவுடித்தனமான ஒரு நாடுங்கிறது தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து நிரூபிச்சுக்கிட்டே வருது. ஸோ இதில் வந்து மிக தீவிரமாக வந்து அதை வந்து உறுதிப்படுத்துது. ஏன்னா இவ்வளோ காலம் வந்து நம்ம சொன்னதெல்லாம், இப்போ நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து உலகத்தில் வந்து சொன்னது எல்லாத்தையும் வந்து பெரும்பாலானோர் வந்து நம்ப தயாராக இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இதெல்லாம் முன்னாடி தெரியும், நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்துருக்குறோம். ஸோ அதனால அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள்ங்கிறதே முழுமையான ஒரு ஒரு ரோக் நடவடிக்கை தான். அதனுடைய இன்ட்ரெஸ்ட்ல இருந்து தான் வந்து அது முழுமையாக வந்து எந்த பிரச்சனையும் அணுகும், அது சொல்றது எதுவுமே வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறத நம்மள மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம். ஆனா இது சர்வதேச அரங்குல பெரிய அளவுக்கு வெளிப்படாம இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து இந்த போருக்கு அப்புறம் வந்து அது தீவிரமா வந்து வெளிப்படுறத நம்ம பார்க்குறோம். இந்த இரட்டை நிலைப்பாட்டிலிருந்து அவங்களுடைய இந்த மாதிரியான ஒரு மோசமான நடவடிக்கைகள் வரைக்கும் வந்து தொடர்ந்து வந்து இப்போ சமீப காலங்களில் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்குது. அது வந்து யுக்ரைன் போர்லேயும் வந்து பெரும்பாலும் வந்து வெளிப்பட்டுச்சு, இப்போ காசா போர்ல அது முழுமையாக வெளிப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான நடவடிக்கைக்காக ஒரு 4 பேரை மீட்கறதுக்காக அவங்க பலஸ்தீனியர்களை எத்தனை பேரை கொண்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 250 பேரை கொண்டிருக்காங்க. குழந்தைகள், பெரும்பாலும் குழந்தைகள். அந்த 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 வீடியோக்கள் எல்லாம் வந்து பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு கொடூரமா வந்து இந்த மீட்பு நடவடிக்கைங்கிற பேர்ல வந்து ஒரு பெரிய படுகொலை வந்து நடைபெற்றிருக்கு. அங்க இருந்த மக்களை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட கொன்றுருக்காங்க. 400க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சிவியரான காயங்களை வந்து அடைஞ்சிருக்காங்க. இதுக்காக நேரடியாக அமெரிக்காவுடைய படைத்துறுப்புகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா வந்து தகவல்கள் வந்து சொல்லுது. நேரடியாக அந்த போர்ட்லேருந்து அமெரிக்க துருப்புகள் வந்து இறங்கி தான் வந்து இந்த
இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் வந்து ஈடுபட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த போர்ட்டை பற்றி பேசும்போது வந்து ஐ திங்க் வந்து நம்ம கரெக்டாக இதை கணித்து சொல்லியிருந்தோம். பல இது இருந்ததுனாலும் இதில் பிரதானமான வந்து கூறுங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை எதிர்கொள்ள முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிற ஒரு நாடாக வந்து ஒரு இராணுவமாக வந்து ஐடிஎஃப் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை எதிர்கொள்றதுக்கு வழி இல்லாமல் இந்த டனல் நெட்ஒர்க்கெல்லாம் வந்து பிடிக்க முடியாத ஒரு சூழலில் இப்படியான ஒரு நடவடிக்கை மூலமாக வந்து பிரிட்டன் அமெரிக்க படைகள் வந்து உள்ளுக்கு வர்றது உள்ளுக்கு வந்து அந்த அந்த தோல்வியை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த தோல்வியை வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து உள்ளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பியர் வந்து உருவாக்கும் போதே சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. இப்போ இஸ்ரேலால் எந்த வகையிலும் இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை எதிர்த்து சண்டை நடத்தி ஜெயிக்கக்கூடிய வல்லமை வந்து இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு இல்லை, இஸ்ரேல் இராணுவத்துக்கு இல்லை, அது தெளிவாயிருக்கு. அமெரிக்காவுடைய நேரடி உதவியின் மூலமாக தான் இந்த போர் வந்து நடைபெறுது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பலமுறை சொன்னது தான், இந்த போரை முழுமையாக நின்று நடத்துறது இந்த போர் யாரோட போருன்னா அமெரிக்காவுடைய போர் தான். இது வந்து இஸ்ரேலுங்கிறது நீங்கள் பாலஸ்தீனியர்களை விட சோவர்னிட்டி இல்லாமல் இருக்கிற ஒரு அடிமை நாடு இஸ்ரேல். அந்த மாதிரி நீங்கள் அதாவது அமெரிக்காவை பொறுத்தளவில் பாலஸ்தீனியர்கள் கூட எதிர்க்கிறாங்க, ஆனால் இஸ்ரேலியர்கள் வேற வழியே இல்லை, ஆதரிக்க வேண்டிய இடத்துல தான் வந்து இஸ்ரேல் வந்து நிற்கிது. இப்போ இஸ்ரேலுடைய இராணுவம், இஸ்ரேலுங்கிற நாடு, இஸ்ரேலுடைய மக்கள் எல்லாருமே வந்து அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவங்களாக தான் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இனப்படுகொலையே பண்ணுறதுக்கு போகிறாங்கன்னாலும் அமெரிக்கா வந்து பணிச்சதுன்னா இவங்க போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இப்போ எந்த எல்லைக்கும் அமெரிக்கா சொன்னிச்சுன்னா போக வேண்டிய இடத்துல வந்து இஸ்ரேல் வந்து சிக்கியிருக்கு. இஸ்ரேலுக்கு தன்னுடைய சோவர்னிட்டியை பாதுகாக்கக்கூடிய எந்த வல்லமையும் கிடையாது. இப்போ இந்த போர்லேயும் வந்து அதுதான் உறுதியாயிருக்கு, இந்த ஹாஸ்டேஜ் மீட்பு நடவடிக்கையிலையும் அதுதான் உறுதியாயிருக்கு. அப்போ இஸ்ரேலுங்கிற நாடு ஒரு பொம்மை தான், அது வந்து ஒன்றும் பெரிய செயல்படக்கூடிய தன்மையிலேயோ இல்லை அதுக்கு வந்து ஒரு தனி பவர் இருக்கிற மாதிரியோ வந்து நமக்கு பார்க்க முடியல. ஏன்னா பல்வேறு இடங்கள்ல நம்ம பார்க்குறோம் இந்த போர்ல அது முற்றிலுமா வந்து செயலிழந்து கிடக்கு. எந்த வகையிலையும் அவங்களுடைய ஹாஸ்டேஜஸ் அவங்களால மீட்க முடியல. அப்போ அமெரிக்கா வந்து என்ன திட்டம் வைக்கிதோ, அமெரிக்கா என்ன மாதிரி வந்து இந்த போரை வந்து அணுக சொல்லுதோ அதை தான் வந்து அணுக வேண்டிய கட்டாயத்தில் இஸ்ரேல் அரசாங்கம் இருக்கு. இந்த போர், இந்த இனப்படுகொலைங்கிறது முழுமையாக அமெரிக்கா நடத்துகிற இனப்படுகொலை. ஸோ அதுதான் வந்து இந்த இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லேயும் வந்து அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேலால் இந்த போரையும் எதிர்கொள்ள முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வரவும் முடியாது, இந்த ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளையும் எதிர்கொள்ள முடியாது. ஸோ அமெரிக்கா இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இஸ்ரேலால். இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு இருக்கிறதுக்கு அமெரிக்கா வேணும், அமெரிக்கா இல்லைன்னா இஸ்ரேலால் இருக்கவே முடியாது இந்த பகுதியில். ஸோ அது வந்து இந்த இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் அவங்க வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ இதில் இந்த மாதிரி வந்து ஒரு எய்டு கொடுக்குறேங்கிற ஒரு பேரில் ஒரு பொய்யை சொல்லி இப்படி வந்து நடந்துக்கிறதுங்கிறது ரொம்ப அருவறுப்பானது. இது இவ்வளோ கேவலமான ஒரு நடவடிக்கை, இது வந்து எந்த வகையிலையும் நீங்கள் வந்து ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. இத்தனைக்கும் வந்து உங்களுக்கு இதே இப்போ நீங்கள் ஒரு கணக்கு போடுங்க, நாலு ஹாஸ்டேஜஸ் மீட்டிருக்காங்க, நாலு ஹாஸ்டேஜஸுக்கு அவங்க வந்து 6 சோல்ஜர்ஸ் ஆஃபீஸர் உட்பட 7 பேரை வந்து இழந்திருக்காங்க, 7 பேர் காயமடைஞ்சிருக்காங்க, 250 பலஸ்தீனியர்கள் வந்து பலியாயிருக்கிறாங்க, 400 பலஸ்தீனியர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க, ஒட்டுமொத்த அந்த பகுதியும் வந்து தரைமட்டம். இதுல அமெரிக்க துருப்புகளும் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு அபிஷியலா, ஏன்னா அவங்க வெளியில டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அதை. அமெரிக்க துருப்புகள் உறுதியா வந்து காயமடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இவ்வளவு காஸ்ட் கொடுத்து நீங்க வந்து ஒரு 4 ஹாஸ்டேஜஸ் நீங்க மீட்கிறீங்கன்னா இது வந்து அன்சஸ்டைனபிள். இப்ப இந்த மாதிரி உங்களால வந்து தொடர்ந்து ஹாஸ்டேஜஸ் வந்து மீட்க முடியாது. ஸோ இது இது வந்து பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால இந்த ஹாஸ்டேஜ் மீட்பு நடவடிக்கைங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேருக்கு வேணா நீங்க வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணதான் வந்து நீங்க காமிச்சுக்கலாமே தவிர உங்களால இது இதன் மூலமா இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியுமான்னா தீர்க்கவே முடியாது. இதுக்கு மேல உங்களால ஹாஸ்டேஜஸ் மீட்க முடியாது. அப்படி ஒருவேளை மீட்கிறீங்கன்னா
இதுல இன்னும் கூட வந்து ஹமாஸுடைய அதாவது அல்கசாம் பிரிகேடுடைய செய்தி தொடர்பாளர் உபைதா வந்து சொல்லியிருக்கிறாரு, இன்னும் பல ஹாஸ்டேஜஸ் இந்த மீட்பு நடவடிக்கையில இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இந்த 4 ஹாஸ்டேஜஸை மீட்கிறதுக்கு நீங்க கொடுக்குற விலைங்கிறது மிக மிக அதிகமா இருக்கு. இதுல நேரடியாக அமெரிக்கா சம்மந்தப்பட வேண்டியிருக்கு. இந்த போர்ட் ஏமாற்று வேலைகள் முழுக்க வந்து சர்வதேச விதிகளுக்கு புறம்பா, போர் விதிகள் முறைகளுக்கு புறம்பா வந்து நீங்க நடந்துக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கு, இவ்வளவு உயிர்களை வந்து அழிக்க வேண்டியிருக்கு. இப்ப இது வந்து சர்வதேச அரங்குல மிகப்பெரிய அவுட்ரேஜியஸ் சூழ்நிலையை வந்து உருவாக்கி இருக்கு. முழுக்க முழுக்க வந்து உலகம் வந்து இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு இதை வந்து பார்க்கறத வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. போராட்டங்கள் வந்து நடக்குது. ஸோ அதனால இது இது இந்த 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 நடவடிக்கை இங்கே வந்து ஒட்டுமொத்தமாகவே வந்து அமெரிக்காவுடைய வீக்னஸ், அமெரிக்கா வந்து உலகத்தில் இன்னைக்கு எவ்வளோ வீக்கான ஒரு பவராக இருக்குங்கிறத தான் தெளிவுபடுத்துது. ரெண்டாவது, அமெரிக்காவை நம்பவே முடியாதுங்கிறத இது முழுமையாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது. அமெரிக்காங்கிறது ஒரு அன்ட்ரஸ்ட்வர்த்தி பார்ட்னர் உலகத்தில், உலகத்தை பொறுத்தளவில் அன்ட்ரஸ்ட்வர்த்தி ஸ்டேட் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தெளிவாகுது. ஒரு பறையா ஸ்டேட்டாக ரெண்டு ஸ்டேட்டும் மாறி இருக்கிறாங்க. ஸோ அதனால இவங்க எல்லா வகையிலையும் வந்து தோல்வியை தான் தழுவுறாங்க. அவங்க நடத்துகிற எல்லா நடவடிக்கைகளும் வந்து அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி, அதை வந்து எக்ஸாபேட் அதாவது ஆக்சலரேட் பண்ணி முன்னாடி தள்ளுதே தவிர எந்த வகையிலையும் வந்து அவங்கள ஒரு கிரெடிபிள் கண்ட்ரீஸாக வந்து வெளிப்படுத்தலை. எல்லா வகையிலையும் வந்து தோல்வியை தான் வந்து அவங்களுக்கு கொடுத்துரு. ஸோ இதில் ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் தெளிவுபடுத்துகிறாங்க என்னென்னா, இது மாதிரியான நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா ஹாஸ்டேஜஸ் உயிர்களுக்கு உங்களுக்கு உத்தரவாதம் இருக்காது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க. இப்போ இந்த வகையில் வந்து உங்களால் வந்து எதுவுமே வந்து பண்ணி இந்த போரை வந்து உங்களுக்கு முடிவு கொண்டு வரவே முடியாது. ஆனால் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க என்ன இந்த இதுலேருந்து அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளோ அமெரிக்க முகத்துக்கு. அமெரிக்க முகத்தில் வந்து பூசப்பட்ட கறி, இது ஒரு பெரிய அட்டி அமெரிக்காவுக்கு. அஸ் அ ஹிஜமானா, ஹிஜமானா வந்து அவங்க அவங்களால வந்து தொடர்ந்து இயங்க முடியாதுங்கிறத நிரூபித்த ஒரு சம்பவமாக தான் அக்டோபர் 7 நடந்தது. அது இன்னைக்கு யமன் அன்சாருல்லா அமைப்பு நடத்துகிற தாக்குதலில் அதை உறுதிப்படுத்துகிறாங்க. இவங்களால வந்து இவங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் ரவுடி தான் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. ஸோ அதனால் இது அமெரிக்கன் அரசுங்கிறது முழுமையான ஒரு தோல்வி முகத்தை நோக்கி போகுது. அவங்களுக்கு பவருங்கிறது உலகத்தில் இல்லைங்கிறத வந்து பல்வேறு நிகழ்வுகள் வந்து வெளிப்படுத்துது. அவங்களால எதுவும் பண்ண முடியலங்கிறத. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு போராக தான் இந்த போருங்கிறது நடைபெறுது. ஸோ அதனால் இவங்க எல்லா வகையிலுமே தோல்வி தான் தழுவுறாங்க. இவங்க அமெரிக்காங்கிறது ஒரு ஒரு மோசமான நாடுங்கிறத தினமும் வந்து தெளிவுபடுத்திக்கிட்டே வராங்க. அதில் இந்த நடவடிக்கையிலையும் வந்து அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணமான இந்த அமைப்புகள், இந்த மக்கள், இந்த மக்களை அழிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் வந்து அவங்க செயல்படுறாங்க. அப்போது அவங்களால போரில் வந்து வெற்றி அடைய முடியல, ஏதோ ஒரு வகையில் வந்து வெற்றியை வந்து தங்க பக்கம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால மக்களை கொல்றாங்க. மக்களை கொன்னுட்டு இந்த மாதிரி வந்து சில சில ஒரு கேவலமான நடவடிக்கைகள் மூலமா வந்து தங்க வந்து வெற்றி பெற்றதா வந்து காட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில இயங்குறாங்க. இதன் மூலமா வந்து ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை பணி வச்சிடலாம் அப்படிங்கிறத வந்து இப்ப அடுத்து அவங்க அவங்களுடைய பேச்சுவார்த்தைக்காக இதை வந்து பயன்படுத்துறதுக்கான வேலையிலையும் வந்து ஈடுபடுறாங்க. ஸோ இது எதுவுமே வந்து சஸ்டைனபுளான ஆப்ஷன் கிடையாது. இது எதுவும் வந்து நடக்க போறதும் கிடையாது. இதே மாதிரி இந்த போரை வந்து அணுகவும் முடியாது. பல்வேறு வகையில் வந்து உலகத்தினுடைய இந்த போர் முறைகள், போர் விதிமுறைகள், இது எல்லாத்தையுமே வந்து மீறுறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது இஸ்ரேல் அரசாங்கங்கிறது மோசமாக நடந்துக்கிறதுக்கு உலகத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் செட் பண்ணுது அப்படிங்கிறத. இப்போ அதே தான் வந்து அமெரிக்கா செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து அன்லஸ் அன்டில் அவங்களுக்கு எங்கேயாவது பேக் ஃபயர் ஆகும்போது தான் வந்து அவங்க இதை அன்னைக்கு பெருசாக பேசுவாங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஏன்னா எல்லா விஷயத்துலையும் அப்படி தான் அவங்க நடந்திருக்காங்க. எல்லா விஷயத்துலேயுமே அவங்க வந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா உடனே வந்து தூய முறையோன்னு கத்துவாங்க. ஆனால் அவங்க அதே தவறுகளை வந்து தொடர்ந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து அமெரிக்காவுடைய நிலைப்பாடு, அமெரிக்காவுடைய அவங்களுடைய ஒட்டுமொத்த இதுவுமே வந்து இதுதான். ஸோ அதை தான் வந்து இதுலேயும் தெளிவுபடுத்தியிருக்காங்க.
ஆனா ரொம்ப ஹை ப்ரைஸ் வந்து பே பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பல சீனியர்களை அவங்க மனுஷர்களாவே மதிக்கலங்கிறதையும் இதுல வந்து ஹாஸ்டேஜ் டீல்ல வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. குறிப்பா வந்து நேத்து இந்த இந்த ஹாஸ்டேஜ் மீட்பு நடவடிக்கைக்கு பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக்கு கொடுத்திருக்கிற அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப அருவருப்பானது. இந்த பிரிட்டன்கிறது எவ்வளவு மோசமான ஒரு நாடுங்கிறத வந்து தெளிவுபடுத்துற ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு. இப்ப இந்த மக்கள் வந்து இந்த இந்த ஹாஸ்டேஜஸ் வந்து மீட்கப்பட்டு அவங்க வந்து ரீயூனைட் ஆகுறதுங்கிறது பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு எவ்வளவு விலை கொடுத்துருக்குறாங்க, 250 பொதுமக்களை வந்து கொன்றிருக்காங்க, குழந்தைகளை கொன்றிருக்காங்க. இதை கொன்னுட்டு இதை வந்து பெருமையா வந்து பேசிக்கிறாங்க இந்த சைக்கோபேத்ஸ். ஸோ இவங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரில. இவங்கெல்லாம் மனுஷத்தன்மையாவே வந்து நடந்துக்கல. இவங்க ஏன்னா எப்பவுமே இவங்க மனுஷன்களே கிடையாது, மனுஷன்களா நடந்துகிட்டதும் கிடையாது. உலகம் முழுக்க அதை தான் வந்து இவங்க பண்ணியிருக்கிறானுங்க, அதை தான் வந்து இங்க தெளிவுபடுத்துறானுங்க, எல்லாத்தையும் ஓப்பனா தெளிவுபடுத்துறானுங்க. இப்போ இங்க எதையுமே வந்து அவனுங்க முகமூடி போடுறதுக்கெல்லாம் தயாரா இல்லை. இப்போ எல்லாமே வந்து நாங்க வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான மனித பிறவிகள், அதனால வந்து நீங்க நீங்க பார்த்து தான் ஆகணும் எங்களுக்கு. நாங்கள் எங்களுடைய முகம் புத்தகம் வந்து நாங்கள் வெளிப்படையாக தான் காட்ட போறோம் இனிமே. ஸோ அதனால நீங்க வந்து இனிமே நாங்கள் யோசிக்கலாம் போறது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கிறானுங்க. ரொம்ப ரொம்ப கேவலமா நடந்திருக்கானுங்க. ஸோ அதை வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து அவனுங்க கேவலமா தான் நடந்துக்கிறானுங்க. இப்போ ஹாஸ்டேஜ் டீலுக்கு பைடன் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த ஹாஸ்டேஜ் டீ பின்னிங்க நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் இதில் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. இப்போ இவ்வளோ காஸ்ட் பே பண்ணி இந்த ஹாஸ்டேஜஸை மீட்கிறதுக்கு, இப்போ இதே அளவுக்கு காஸ்ட்டை தான் வந்து பே பண்ணிட்டு நீங்கள் ஹாஸ்டேஜ் மீட்லுங்க மீட்டுக்குங்க அப்படிங்கிறது தான் டீலு. நீங்கள் வந்து பல சீனியர்களை இவ்வளோ பேரை கொல்ல தேவையில்லை, உங்களுடைய படைத்துறுப்புகளை இவ்வளோ பேரை இழக்க தேவையில்லை, சர்வதேச அரங்கில் ஒரு மோசமான நாடுங்கிற பேர் வாங்க வேண்டியதில்லை. இப்போ இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு பீஸ்ஃபுல்லாக வந்து இந்த பிரச்சனை வந்து இந்த ஹாஸ்டேஜஸ் வந்து உங்களால் மீட்டிருக்க முடியும். ஆனால் நான் உனக்கு பணிஞ்சு போக முடியாது, நான் வைக்கிறது தான் சட்டம், நான் வந்து இந்த உலகத்தினுடைய எஜமான். ஸோ அதனால உன்கிட்ட வந்து நான் பணிஞ்சு பேசி இந்த தீர்வை வந்து நான் எட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு காஸ்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, சர்வதேச அரங்கில் எங்களுக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் நாங்கள் இதை இப்படித்தான் நடத்துவோம், இப்படித்தான் நாங்கள் அதை பண்ணுவோம், உங்களுக்கு எந்த வகையிலையும் நாங்கள் வந்து வெற்றியை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்றது. அதை தான் இதுல தெளிவுபடுத்தியிருக்காங்க. இவங்க மனித பிறவிகளாவே நடந்துக்கல, ஒட்டுமொத்தமாவே இவங்க பண்ணது எதுவுமே வந்து சரியான நடவடிக்கை கிடையாது, விதிமீறல், எல்லா வகையிலையும் விதிமீறல். எந்த எத்திக்ஸும் இவங்களுக்கு கிடையாது, எந்த வித மோரல்ஸும் மோரலும் வந்து இவங்களுக்கு கிடையாது. ஒரு ஒரு பர்பேரியன்ஸ் தான் இவங்க, வேற எந்த வகையிலையும் இவங்களை டேர்ம் பண்றதுக்கு ஒரு 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 மனிதரா, அதாவது சாதாரண இயல்பான ஒரு மனிதனா வந்து நம்மளால இவனுங்களை எந்த வகையிலையும் வந்து இதை விட கம்மியா, இதை விட இவனுங்க பண்ற கிரைம்ஸை வந்து நம்ம குறைச்சி பேசவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து மோசமான கிரைம் நடவடிக்கை இல்லை கிரிமினாலிட்டி நடவடிக்கையில வந்து ஈடுபடுறாங்க. ஸோ இதுக்கு மேல வந்து எனக்கு இதை எப்படி பேசுறதுனே தெரில. உண்மையாவே சொல்ல போனா நேத்திக்கு அந்த 200 சுச்சம் பேர் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம்னா நம்மளால அதை தாங்கவே முடியல. அவ்வளோ ஒரு மோசமான படுகொலைகள் நடத்திட்டு ஒரு 4 பேரை மீட்டதை வந்து பெருமையா மாறு தட்டி பேசுற அளவுக்கு இவனுங்களுடைய மனிதத்தன்மைங்கிறது இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பல்வேறு சம்பவங்கள் கூட வந்து பொருத்தி பார்க்க முடியுது. ஈழத்துல இதை தான் பண்ணானுங்க. சர்வதேச அரங்குங்கிறது இன்னைக்கு கண் முன்னாடி நடக்கிற இனப்படுகொலையை தடுக்க முடியல, சர்வதேச நாடுகள் கைகட்டி வேடிக்கை பார்க்குறாங்க, வெறும் பேச்சு தான் நடக்குதே தவிர எந்த வகையிலும் வந்து செயல்பாட்டு ரீதியாக வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இருக்கிற மாதிரி தெரியலை. எல்லா வகையிலையுமே ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, நமக்கே வந்து இதை பார்க்க முடியலை. ஏன்னா நம்ம பல்வேறு இடங்களில் வந்து இதை பார்த்துட்டோம். ஏன்னா இதை தான் வந்து நம்ம இனப்படுகொலையிலையும் பார்த்தோம், ஆனால் உலகம் வந்து எதையுமே பெருசாக கண்டுக்கவே இல்லை, அதையும் கடந்து போக வேண்டிய காலகட்டத்துக்கு தான் தள்ளப்பட்டோம். ஒரு என்ன சொல்றது, அப்போ இதுல இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட்டு இல்லை ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம்னாக்கா, இந்த மக்கள் வந்து தங்களுடைய பாதுகாப்புங்கிறத முழுமையாக வந்து தங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளை நம்பி தான் வந்து இந்த மக்களுடைய பாதுகாப்பு வந்து இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கிறாங்க. எந்த வகையிலையும் வந்து வெளியில இருந்து இவங்களுக்கு உதவி வர்ற மாதிரி
சூழல் வந்து இல்லை. ஏன்னா இருக்கிறதெல்லாம் வந்து சிம்பாலிக்காக இருக்குது, பெரிய அளவுக்கு வந்து இந்த இனப்படுகொலை தடுக்கிற அளவுக்கான நடவடிக்கைகளில் எந்த பார்ட்னருமே, எந்த ஒரு நாடுமே வந்து ஈடுபடலை, எந்த ஒரு ஸ்டேட்டும் வந்து ஈடுபடலை. பெருமையாக பேசிக்கலாம், பெருமையாக வந்து மாறு தட்டலாம், நாங்கள் வந்து உலகத்தினுடைய அடுத்த பவர்ஃபுல் கண்ட்ரீஸ்னு நான் வந்து எல்லாரையுமே சொல்லுவேன். நான் வந்து ஈவன் வந்து ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் இன்னைக்கு அடுத்த பவர்ஃபுல் நேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய நாடுகள், அவங்களாலையும் வந்து இதை வந்து பெருசாக வந்து நிறுத்த முடியலன்னா நம்ம என்ன மாதிரியான உலகத்தில் இருக்கோங்கிறது தான் வந்து தெளிவுபடுத்துது. எவ்வளோ கேவலமான ஒரு உலகத்தில் இருக்கோங்கிறது தான் தெளிவுபடுத்துது. யாருமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. இனப்படுகொலை நடந்ததுனாலும் மக்கள் எவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட்டதுனாலும் எல்லாரும் வந்து அவங்கவுங்களுடைய பர்சனல் இதை தான் வந்து அவங்க பார்க்குறாங்களே தவிர, இந்த மாதிரி வந்து மனித தன்மைக்கு விரோதமான ஒரு நடவடிக்கையில் ஒரு நாடு ஈடுபடுது, இந்த மக்கள் வந்து 75 வருஷமாக வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து மீண்டும் இப்படி ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் ஒரு அரசாங்கம் வந்து அவங்கள கொலை பண்ணுது. அந்த மக்களிலிருந்து வந்த இயக்கங்கள், அமைப்புகள், ஒரு இண்டிஜினஸான அமைப்புகள் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை எதிர்கொள்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு மான்ஸ்டரஸ் ஆர்மி, உலகத்தினுடைய ஹிஜோமோனு, உலகத்தினுடைய ஆதிக்க சக்தி, அவங்கள எதிர்த்து இந்த மக்களுடைய அமைப்புகள் மட்டும்தான் வந்து எதிர்த்து நின்று போராடுறாங்க. இவ்வளோ பெரிய ஆர்மியை, இவ்வளோ பெரிய பவரை இந்த பெரிய நாடுகள் வந்து இதில் எந்த வகையிலையும் வந்து இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான சூழ்நிலையில் நேரடியாக வந்து இறங்கலை. ஸோ இது எல்லாமே வந்து உலகம் வந்து ஒரு என்ன சொல்றது, இங்க வந்து நீதி, நேர்மை, நியாயங்கிறதெல்லாம் ஆட்சி நடத்தல, இங்க வந்து அதிகாரம், பவரு இதுதான் வந்து ஆளுது. நம்ம பவரா இல்லைன்னா நம்மளால வந்து உலகத்துல எதுவுமே பண்ண முடியாது. இங்க பவரா இருந்தா மட்டும்தான் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால வந்து இனிமே அமைதி, சர்வதேச அரங்கில வந்து நமக்கான நீதி, நியாயம் இதெல்லாம் வந்து பெற்று நாம் வந்து நம்மளுடைய இன்டெகிரிட்டி, இல்லை நம்மளுடைய சுயமரியாதை இதெல்லாத்தையும் வந்து காப்பாற்றிக்க முடியும், இல்லை நம்மளுடைய உரிமைகளை வென்று எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ காலம் உலகத்தில் வந்து நமக்கு போதிச்சுக்கிட்டு இருந்த இந்த அமைதி கனவான்கள் வந்து யாருமே வந்து இன்னைக்கு வந்து இதுக்கு பதில் சொல்ல தயாரா இல்லை. இந்த மக்கள் வந்து இப்படி பாதிக்கப்படுறாங்க, இப்படி அழிக்கப்படுறாங்க, எவனும் வந்து சுண்டு வரல கூட உயர்த்த முடியல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீ வந்து எப்படி வந்து சர்வதேச சட்டம் இருக்குது, நீதி இருக்குது, நீ வந்து ஆயுதம் தாங்கி போராடக்கூடாது, நீ பண்ணனா அது தீவிரவாதம், இதெல்லாம் சொல்கிறதுக்கு எவனுக்குமே எந்த ரைட்ஸுமே கிடையாது உலகத்தில். ஏன்னா இந்த மக்கள் வந்து நிராயுத பாணியாக விடப்பட்டிருக்காங்க. இந்த அமைப்புகள் வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய போராட்டத்தை வந்து தொடர்றாங்க. இவ்வளோ பெரிய மான்ஸ்டரஸ் இனப்படுகொலை அரசுகளை எதிர்த்து இந்த அமைப்புகள் வந்து போராடுறாங்க. இவ்வளோ மாறுதட்டிக்கிட்டு இருக்கிற உலகத்தினுடைய அதிகார வர்க்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற உலகத்தை வந்து நாங்கள் தான் ஆட்சி பண்ணுறோம், இல்லை உலகத்தை வந்து நீதி நேர்மை பிரகாரம் வந்து சர்வதேச விதிகள் பிரகாரம், இன்டர்நேஷனல் ரா பிரகாரம் தான் வந்து உலகம் வந்து இயங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவனுங்க, எவனுமே சுண்டு வரல கூட உயர்த்துறதுக்கு தைரியம் இல்லாதவனுங்க, அடுத்த மக்களை வந்து நீங்கள் இப்படி செயல்படணும் இல்லை அப்படி செயல்படணும், நீங்க பண்றது சரியில்லைன்னு சொல்றதுக்கு எந்தவித தகுதியும் கிடையாது. இப்போ இவனுங்கெல்லாம் இதுலயே நிறுத்திடணும், இந்த இடத்துலயே வந்து இவனுங்க ஸ்டாப் பண்ணிடணும். உலகத்துக்கு அட்வைஸ் பண்றதையோ, மக்களுக்கு அட்வைஸ் பண்றதையோ வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அவங்கவுங்கள அவங்கவுங்க தான் காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு உலகத்துல வந்து நம்ம வாழும்போது இவனுங்க வந்து நீ அமைதியா போராடு, இல்லை நீ வந்து இந்த மாதிரி தான் நீ போராடணும், இந்த விதிகள் பிரகாரம் தான் போராடணும்னு இவனுங்க எவனுமே சொல்றதுக்கு உலகத்துல எவனுக்குமே தகுதி இல்லை. இதை வந்து ஒரே ஒரு நாடு மட்டும்தான், இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஒரு நாடு தாங்க, ஒரே ஒரு அமைப்பு மட்டும்தாங்க இதை வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து எதிர்க்கிறாங்க. இந்த பெரிய மான்ஸ்டரஸ் பவரை வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு நாடு மட்டும்தாங்க இருக்கு, யமன். ஏன்னா அவங்களுமே இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, அவங்க எவ்வளவோ இதை விட மோசமான பாதிப்புகளை வந்து சந்திச்சவங்க, அவங்களும் வந்து இதே மாதிரி கைவிடப்பட்டவங்க தான் உலகத்தால. இப்போ அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியுது, அவங்க மட்டும்தான் தங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளவு அச்சுறுத்தல் இருந்ததுனாலும் பரவாயில்ல நம்ம வந்து இந்த காசுக்கு வந்து நம்ம போராடி தான் ஆகணும், நம்மளே அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி எதிர்த்து நின்று போராடுறாங்க, எதிர்த்து நின்று அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து அடிக்கிறாங்க. உலகத்துல வேற எந்த நாட்டுக்கும்
நான் எல்லா நாட்டையுமே சொல்லுவேன், எந்த நாட்டுக்கும் மக்களையோ இல்லை போராட்ட அமைப்புகளையோ இப்படி தான் செயல்படணும் அப்படி தான் செயல்படணும்னு சொல்கிறதுக்கான எந்த வித ரைட்ஸும் கிடையாது, எந்த இன்டலெக்சுவல்ஸுக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. உலகத்தில் இன்டலெக்சுவல்னு சொல்லிக்கிட்டு பொய் பேசிக்கிட்டு இருக்கிற இப்படி பண்ணக்கூடாது, நான் இந்த அமைப்பை ஆதரிக்க மாட்டேன், இல்லை இந்த அமைப்பு வந்து இப்படி பண்ணியிருந்தது பண்ணதுனால வந்து இது வந்து தீவிரவாத அமைப்பு, நான் ஆனால் மக்களை ஆதரிப்பேன் ஆனால் அமைப்புகளை ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பொய் பூச்சாண்டி பேசிக்கிட்டு இருக்கிற ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு ஹிப்போக்ரைட்ஸு இவனுங்க எவனுமே வந்து உலகத்துல நம்ம மக்களுக்கு வந்து இப்படித்தான் இயங்கணும் இப்படித்தான் செயல்படணும் இப்படித்தான் வந்து உங்க போராட்டத்தை நடத்தணும்னு சொல்றதுக்கான எந்த தகுதியும் இல்லை, எல்லாமே அந்த தகுதியை இழந்துட்டானுங்க. நேரடியா ஒரு இனப்படுகொலை நடக்குது, 2009ல இதே மாதிரி ஒரு இனப்படுகொலை நடந்தது, அன்னைக்கும் கை கட்டி வாய் மூடி வேடிக்கை பார்த்தானுங்க, இன்னைக்கும் கை கட்டி வாய் மூடி வேடிக்கை பார்க்கறானுங்க. இப்போ இவனுங்களுக்கெல்லாம் திரும்ப வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசுறதுக்கான எந்த தகுதியும் இல்லை, இவனுங்க பேசுறத நிறுத்துறது நல்லது. புரியுது தோழர். ஏன்னா இந்த அளவுக்கு எனக்கு எவ்வளவு கோபம் இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் நீங்க வார்த்தையில சொல்லிட்டீங்க. ஏன்னா நேத்து நடந்ததுல இருந்து அடுத்து கொஞ்ச நேரம் நான் ஆக ஆக 20 பேர், 50 பேர், 80 பேர்னு அப்படியே சொல்லி சொல்லி 200 பேர், இப்ப 250 பேர் ஆயிடுச்சு. அத்தனை பேரை கொண்டு ஒரு 4 பேரை நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல எந்த விதமான அது எப்படிப்பட்ட வெற்றின்னு தெரியல. அதையும் வேற பெருமையா 4 பேர் சொல்லிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் முதல்ல அரசியலுக்கே தகுதி இல்லை. இதுல வந்து நாங்க தங்கள் உலக தலைவர்கள் வேற சொல்லிக்கிறாங்க, அதான் அந்த கொடுமை. சரி தோழர், இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? இல்ல தொழில் வேற எதுவும் சொல்ற மனநிலையே இல்லை. முதல்ல எனக்கு உண்மையாவே அவ்வளவு ஒரு கொடூரத்தை வந்து இந்த மக்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. உலகத்துல எவனும் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இது எந்த உலகம் என்ன மாதிரியான உலகம்னு தெரியல. ஏன்னா இது நம்ம தொடர்ந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்கு தொழில். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து மக்கள் வந்து பலம் இல்லாத மக்களை வந்து அழிக்கிறத வந்து வெற்றியா வச்சுக்கிறானுங்க, அதை வந்து பெரிய ஏதோ இராணுவ சாதனையாக நகர்த்துற மாதிரி சொல்கிறானுங்க, ஸ்ட்ரெட்டிஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஸ்ட்ரெட்டிஜிக் வெற்றி அப்படிங்கிறானுங்க. என்ன மாதிரியான ஸ்ட்ரெட்டிஜிக் வெற்றி என்னன்னு தெரியல. உலகத்தில் வந்து இங்கே மனிதமே இல்லாத ஒரு உலகத்தை வந்து உருவாக்குறது வந்து எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியல. ஸோ எந்த வகையிலையும் வந்து எவனையுமே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. யாருமே வந்து சுண்டு விரலை கூட உயர்த்த மாட்டேங்கிறாங்கிறப்போ நேற்றுக்கு அந்த வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவ்வளோ ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஒரு காலகட்டம். ஏன்னா பல்வேறு ஏன்னா ஒரு தடவை நம்ம அனுபவிச்சோம்னா பரவாயில்ல, பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு தடவையும் அனுபவிக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் இதுக்கு எந்த தீர்வும் எட்ட முடியல அப்படின்னா இது எப்படி தான் வந்து நம்ம எதிர்கொள்கிறது? அப்போ மக்கள் சமூகங்கிறது பலம் இல்லை இல்லை ஆயுதங்கள் இல்லைனாக்க எதுவுமே இந்த உலகத்துல வாழ முடியாது, வாழ்றதுக்கு தகுதி இழந்துருவோம் நம்ம. அப்ப அத எல்லாத்தையும் வந்து இவனுங்க தான் வந்து உருவாக்கி கொடுக்குறானுங்க. அப்ப மக்கள்கிட்ட வந்து நீங்க ஆயுதத்தை வச்சுக்கிங்க, நீங்க ஆயுத தாங்கிய போராட்டத்தை நடத்துங்கன்னு சொல்லி இவனுங்க தான் தூண்டுறானுங்க. இல்லைனா நம்மளால வந்து நம்மளால நம்மளுடைய சர்வைவலே பண்ண முடியாது, நம்மளால வந்து நம்மளுடைய உரிமைகளை எதையுமே பெற முடியாதுன்னா அப்புறம் அதை நோக்கி தானே வந்து உலகம் போகணும், மக்கள் வந்து அதை நோக்கி தானே போக வேண்டிய கட்டாயத்தில் இவனுங்க தானே தள்ளுறானுங்க. அப்புறம் எதுக்கு அதை வந்து தவறு, நான் அந்த அமைப்பை ஆதரிக்க மாட்டேன், அந்த அமைப்பு ஆயுதம் தாங்கிய போராட்ட அமைப்பு, அது வந்து அமைதி வழியில் போராடலாம் அப்படிங்கிற இந்த 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 அதாவது அட்வைஸ், இது வந்து உபதேசங்கள் வந்து கொடுக்கறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். யாரு ஒரு சேனான பர்சனு கொஞ்சமாச்சும் லாஜிக்கை வந்து லாஜிக்காக வந்து யோசிக்கக்கூடிய ஒரு நபர் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து வாய் பேச்சுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு வேணால் சரியாக இருக்குமே தவிர நடைமுறைக்கு இந்த உலகம் வந்து அப்படி இல்லை. அதனால் அதெல்லாம் வந்து இனிமேல் மக்கள்ங்கிறவங்க வந்து அவங்களுடைய பாதுகாப்பை அவங்க தான் உறுதிப்படுத்திக்கணும், அவங்களுடைய உரிமை வேணும்னா அவங்க போராடணுங்கிற இடத்த நோக்கி நம்ம தள்ளிட்டானுங்க. ஒரு இனப்படுகொலையிலேருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கான பலத்தை நீங்கள் தான் உருவாக்கி வச்சுக்கணுங்கிறது தான் இன்னைக்கு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. பலஸ்தீனியன் மக்கள்கள் வந்து மக்கள் வந்து அதை தான் வந்து அவங்க 75 ஆண்டுகால வரலாறுல அவங்க அதை வந்து அனுபவித்து அதை தான் வந்து அவங்க வந்து உலகத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்மளும் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா என்னென்னலாம் நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னென்னலாம் நடந்தது அது இன்னும் அந்த காலகட்டம் மாறிடுச்சா,
இன்னும் அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லாம இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டா இருக்கு, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப மன அழுத்தமா இருக்கு அதெல்லாம் பார்க்க பார்க்க. அந்த அளவுக்கும் ஒரு மோசமான இனப்படுகொலை வந்து கண்ணு முன்னாடி அரங்கேறுது. சரிதான் தோழர், நான் ரொம்ப மனசு ரொம்ப கனமாக தான் ஆயிடுச்சு. நம்ம இதோட அப்படியே நிறுத்தி நிறுத்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நன்றி சொல்ல. நன்றி தோழர்.